TNPSC Group 2 Group 2A தேர்வுக்கான ஆன்லைன் வீடியோ வகுப்புகள் இப்பொழுது சுரேஷ் பாடசாலையில் சப்ஸ்கிரைப் செய்யும் அனைவருக்கும் பாடப்புத்தகங்கள் வீட்டிற்கே அனுப்பப்படும். தொடர்புக்கு www.sureshpaadasaalai.com. சுரேஷ், வெற்றியின் முகவரி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சனிக்கிழமை அக்டோபர் 9, தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான நியூஸஸ் வந்து பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்கான் மசூதியில் குண்டு வெடிப்பு, 100 பேர் பலி அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு ஆப்கானிஸ்தானில் இருக்கிற குண்டூஸ் அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு வெடிப்பு வந்து நிகழ்ந்திருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சியா பிரிவினருக்கு சொந்தமான மசூதியில் வந்து இந்த குண்டு வெடிப்பு வந்து நிகழ்த்தப்பட்டிருக்குது. இல்லை, கிட்டத்தட்ட 100 பேர் உயிர்ந்திருப்பதாக தலிபான்கள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த குண்டு வெடிப்புக்கு யாருமே இது வரைக்கும் அவங்க வந்து பொறுப்பேற்கல. ஆனால் ISK அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அமைப்பு தான் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ISK அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இவங்க வந்து IS பயங்கரவாத அமைப்புடைய ஆப்கான் பிரிவு தான் அந்த ISKன்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க வந்து தலிபான்கள் மற்றும் அங்கே இருக்கிற சிறுபான்மையினருக்கு எதிராக வந்து குறிவைத்து தாக்குதலை வந்து தொடர்ந்து நடத்திட்டே வராங்க. அவங்க தான் இந்த தாக்குதலையும் நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து அமெரிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிக்கப்பட்டிருக்குது. ரஷ்யா பிலிப்பைன்ஸ் செய்தியாளர்களுக்கு நோபல் பரிசு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பிலிப்பைன்ஸை சேர்ந்த செய்தியாளர் மரியா ரெசோவாவும் ரஷ்யா செய்தியாளர் டிம்ருதி முரோடோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த ஆண்டுக்கான அமெரிக்கான நோபல் பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து தங்க நாட்டு அரசுகளின் அடக்குமுறைகளை மீறி பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக போராடி வருவதற்காக இந்த நோபல் பரிசு வந்து கொடுக்கப்பட்டிருக்கதாக சொல்லியிருக்காங்க. இல்லை, மரியா ரஷா இவங்க வந்து 58 வயசு, இவங்க மணிலாவில் பிறந்த இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சிறு வயதிலேயே வந்து அவங்க தாயாருடன் அமெரிக்காவில் வந்து குடியேறியிருக்காங்க. CNN அடுத்து வந்து வால் ஸ்ட்ரீட் போன்ற ஜேர்னல்கள் எல்லாத்துலையும் இவங்க வந்து பணியாற்றியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே 2018 சுதந்திரத்துக்கான தங்கப்பேனா விருது வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டு யுனெஸ்கோவின் உலக பத்திரிகை சுதந்திர பரிசு உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இப்போ வந்து நோபல் பரிசை வாங்கியிருக்காங்க. அடுத்து டிம்ருதி முரோடோ இவங்க வந்து 59 வயசு, செய்தியாளராகவும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை நடத்துபவராகவும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நோவாயா கொசட்டா அப்படிங்கிற ஒரு நாளிதழில் தலைமை ஆசிரியராக பொறுப்பு வைத்து வருகிறாரு. அந்த ஜனநாயக ஆதரவு நாளிதழை பிற செய்தியாளர்களுடன் இணைத்து இவர் 1993 வந்து ஒரு இதை ஏற்படுத்துறாரு. அந்த நாளிதழை வந்து அரசை விமர்சிக்கும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரே ஒரு பத்திரிகை என்று அழைக்கப்படுகிறது. அது வந்து அங்கே இருக்கிற அரசு வந்து விமர்சித்து எழுதுகிற ஒரு பத்திரிகையா இருக்குது. ஸோ அந்த மாதிரி அரசுடைய அடக்குமுறை மற்றும் அந்த வெளிப்படைத்தன்மை இல்லாததுக்கு எதிராக இவங்க வந்து நடத்துறதுனால இவங்களுக்கு வந்து அமெரிக்கான நோபல் பரிசு இந்த ஆண்டுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து டாடா நிறுவனத்தின் வசமானது ஏர் இந்தியா ₹18,000 crore ஏலத்தில் எடுத்தது அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனம் வந்து மத்திய அரசு நம்மளுடைய தேசிய மயமாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். அது கிட்டத்தட்ட பயங்கரமாக வந்து கடன் சுமையில் வந்து சிக்கி தவிச்சிட்டு இருந்துச்சு. ஸோ அதனுடைய 100% பங்குகளையும் விற்பதற்கு மத்திய அரசு வந்து முடிவு செய்திருந்தாங்க. அதற்கான நடவடிக்கைகள் வந்து கடந்த ஆண்டு ஜனவரி முதலே மேற்கொண்டுட்டு வந்தாங்க. இந்த கொரோனா பாதிப்பு காரணமாக அந்த பணிகள் வந்து தாமதமாக நடந்துச்சு. ஸோ இப்போ வந்து அது வந்து டாடா நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 100% பங்குகளையும் ஏலத்துக்கு ₹18,000 crore எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 68 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் டாடா குழுமத்துடைய வசமாகிறது ஏர் இந்தியா. அப்படின்னா அவங்க தான் ஆரம்பிச்சாங்களாம் கேட்டிங்கன்னா, ஆமாம், அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏர் இந்தியா அப்படிங்கிற நிறுவனத்தை வந்து அவங்க தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏர் இந்தியா நிறுவனத்தை வந்து கடந்த 1932 JRT டாடா வந்து தொடங்குறாரு. ஸோ டாடா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிற பேரில் தான் இது வந்து 1932 வந்து இயங்குச்சு. அடுத்து 1946 இது வந்து ஏர் இந்தியாவாக பெயர் மாற்றம் பண்ணுறாரு. அவர் டாடா ஏர்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஏர் இந்தியாவாக 1946 வந்து பெயர் மாற்றுறாரு. அடுத்து 1948 வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச விமான சேவை வந்து தொடங்கிய ஏர் இந்தியா மத்திய அரசுக்கு வந்து 49% பங்குகள் வந்து கொடுக்குறாங்க. 1948 49% பங்கு மத்திய அரசுக்கும், அடுத்து வந்து 25% பங்கு டாடா நிறுவனத்துக்கும், மீதி இருக்கிற பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடம் வந்து இருந்துச்சு. அதன் பிறகு 1953 வந்து பார்த்தீங்கன்னா ஏர் இந்தியா நிறுவனம் வந்து தேசியமயமாக்கப்பட்டது. ஸோ 1953 வந்து தேசியமயமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் இப்போ 68 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வந்து டாடா நிறுவனம் வந்து ஏர் இந்தியா வந்து வாங்கியிருக்காங்க. அடுத்தனை திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அரண் ஈனும் இன்பம் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. பொருள் செயல் வகை அப்படிங்கிற அதிகாரத்தில் வந்து 754வது குறள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேர்க்கும் திறன் அறிந்து தீமை இல்லாமல் சேர்க்கப்படுற அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அறத்தையும் கொடுக்கும் இன்பத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்து மத்திய அரசின் திட்டங்களை கண்காணிக்க மாநில அளவில் வளர்ச்சி ஒருங்கிணைப்பு கண்காணிப்பு குழு தமிழக அரசு உத்தரவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுடைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்படும் அதாவது மத்திய அரசு திட்டங்களை நம்ம மாநிலத்தில் வந்து செயல்பட
நடத்தப்படுற அந்த முறைகளை வந்து கண்காணிக்கிறதுக்காக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையில மாநில அளவிலான வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்படும் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்திய விமானப்படையின் 89வது நிறுவன தினத்தையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்ல வந்து அங்க அணிவகுப்பு நடந்திருக்கு. இதை வந்து தலைமை தளபதி வி ஆர் சௌத்ரி வந்து பார்வையிட்டிருக்காரு. அடுத்து தலைமை பொருளாதார ஆலோசகர் பதவியிலிருந்து விலகுகிறார் கே வி சுப்பிரமணியன் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய அரசுடைய 17வது தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்த கே வி சுப்பிரமணியன் வந்து தமது 3 ஆண்டுகள் பணிக்காலத்தை பூர்த்தி செய்துவிட்டு பதவி விலக போவதாக வெள்ளிக்கிழமை வந்து அறிவிச்சிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து மீண்டும் தன்னோட பேராசிரியர் பணியை வந்து தொடர்வா இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காரு. இவர் கடந்த 2018 December 7 வந்து மத்திய அரசின் தலைமை பொருளாதாரருடைய பதவி வந்து ஏற்றிருக்காரு. இவங்களுடைய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ இவருக்கு முன்னாடி மத்திய அரசின் தமிழகத்திலிருந்து தலைமை பொருளாதார ஆலோசகராக இருந்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் சுப்பிரமணியன் ரகுராம் ராஜன் இவங்க ரெண்டு பேரும் வந்து தமிழ்நாட்டில இருந்து போயிருக்காங்க. அடுத்து கல்வி பெறும் உரிமையை வெற்றி அடைய வலுவான திட்டம் மத்திய மாநில அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த கொரோனா பாதித்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பொருளாதாரத்துல பின்தங்கிய மாணவர்கள் வந்து அவங்க இணையவழி கல்வியும் கற்க முடியவில்லை, நேரடி கல்வியும் கற்க முடியவில்லை. ஸோ அவங்களோட அந்த கல்வி பெற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக நிற்குது. அதனால கல்வி பெறும் உரிமை ஆர்டிஇன்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சட்டத்தின் நோக்கம் வெற்றியடைய வலுவான நீடித்த திட்டத்தை வந்து வகுக்கணும் மத்திய அரசும் மாநில அரசும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. உங்களுக்கு இதில் ஒரு கேள்வி என்னன்னா அந்த ஆர்டிஇ அந்த ரைட் டு எஜுகேஷன் அது வந்து என்ன ஆர்டிக்கல் என்ன சட்டம் அது என்ன எப்போ கொண்டு வந்தாங்க இது மாதிரி விஷயங்கள் வந்து பாருங்க. அடுத்து ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் தங்கம் உட்பட 3 பதக்கங்களை வென்றது இந்தியா அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ISSF ஜூனியர் உலகக்கோப்பை துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து பெரு நாட்டு தலைநகரம் லீமாவில் வந்து நடைபெற்று வருது. இல்லை தொடக்க நாளில் முதலே இந்தியா வந்து பதக்கப்பட்டியலில் வந்து முன்னிலை வச்சுட்டே வராங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 3 பதக்கங்களையும் வந்து வாங்கியிருக்காங்க. இதன் மூலியமாக மொத்தம் 10 தங்கம் 9 வெள்ளி 4 வெண்கலத்துடன் இந்தியா வந்து முதலிடத்துல வந்து இருக்கிறாங்க. அடுத்து தென் சீன கடலில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் சேதம் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் சீன கடலில் மர்ம பொருள் மோதி அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் சேதம் அடைந்திருப்பதாகவும் அந்த சேதத்தை குறித்து இன்னும் மதிப்பீடு வந்து செய்யப்படவில்லை எனவும் யாருக்கும் எந்தவித பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ அது அந்த நீர்மூழ்கி கப்பலுடைய பெயர் வந்து USS கனெக்டிகாட் அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த நீர்மூழ்கி கப்பல் தான் சேதம் அடைஞ்சிருக்கு. அடுத்து பாதுகாப்பு துறை போட்டி அதாவது டிஆர்டிஓ நடத்திய போட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சாஸ்திரா பேராசிரியருக்கு வந்து 2nd இடம் வந்து கிடைச்சிருக்குது. மத்திய அரசின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டுத்துறை டிஆர்டிஓடைய டோட்டி ட்ரீம் 2.0 அப்படிங்கிற சொல்லக்கூடிய அகில இந்திய அளவிலான போட்டி வந்து நடத்தினாங்க. இதில் வந்து சாஸ்திரா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் வந்து 2nd இடம் வந்து பிடிச்சிருக்காரு. அவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்கர தாஸ். அடுத்து கவிஞர் பிரேசுடன் காலமானார் அப்படிங்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கவிஞரான பிரேசுடன் 65 வயசான அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரைப்பட பாடல்கள் 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு. அவர் வந்து காலமாக இருக்கிற நியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இருக்கிற முக்கியமான நியூஸஸ். நன்றி, வணக்கம். காம்படிட்டிவ் எக்ஸாம் கிளாஸ் ரூம்ஸ் அவைலபிள் இன் யூர் மொபைல் ஃபோன்ஸ். 200+ ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், 300+ எக்ஸாம் டாக்குமெண்ட்ஸ், 500+ டெஸ்ட் சீரீஸ், free study materials at your doorsteps. Let's join with us at Suresh Paadasaalai.